அதன் பின்னர் மோட்டார் சைக்கிளில் பெட்ரோல் தீர்ந்து போய்விட்டது என்று நாடகமாடிய வெங்கடேஷ் தன்னுடைய நண்பரான ராஜ்மோகன் நாயக் என்போரையும் வரவழைத்துள்ளார் பின்பு இருவருமே அந்த சிறுமியை அருகிலுள்ள காட்டுக்குள் தூக்கி சென்று பாலியல் பலாதகாரம் செய்து அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமி நடந்தவற்றை தனது பெற்றோரிடம் கூறி அழுதுள்ளார் அவர்கள் திருச்சானூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த போலீசார் சிறுமியை வன்கொடுமை செய்து தப்பி ஓடிய வெங்கடேஷ் ராஜ்மோகன் நாயக் ஆகிய இரண்டு பேருமே நேற்றிரவு கைது செய்து விசாரணை நடத்தினார்கள் போலீசாரின் விசாரணையில் இரண்டு பேருமே தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது தற்போது இருக்கும் சூழலில் பெற்றோர்களும் தங்களுடைய பெண் பிள்ளைகள் போக்குவரத்து வசதி இல்லாத இடத்திற்கு தனிமேல் சென்று வரும் நிலையை ஏற்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் போலீசார்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி